श्रीमान वेंकटनाथार्य सवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि स्वानातीत प्रथित विभवां मंगलं मंगलानां वक्षःपीठीं मधुविधेनो भूषयन्तीं सुकान्त्या प्रत्यक्षानुश्रविक महिमा प्रार्थिनीनां प्रजानां श्रेयो मूर्तिम् श्रियमशरण स्वाम शरण्याम् प्रपद्ये। தாயார் பெரிய பிராட்டியாருடைய கடாட்ச வைபவத்தினுடைய பலன்கள், அதனுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் பார்த்தோம். தாயார் கடாட்சத்தினாலே கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பலன் அப்படின்னா மோட்சம்தான். ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்குமாக செய்யக்கூடிய கைங்கரியம் தான் உத்தமமான பலன். உண்மையிலேயே புருஷார்த்தத்திலேயே பரம புருஷார்த்தம் அப்படின்னு அதுக்கு பெயர். புருஷார்த்தம் அப்படின்னா புருஷன் அர்த்திக்கக்கூடியது, பிரார்த்திக்கக்கூடியது. ஒரு மனுஷன் என்ன வேணும்னு பிரார்த்திப்பான், அதுக்கு புருஷார்த்தம் பெயர். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இதனால்தான் புருஷார்த்தமா. என்ன வேணும் அப்படின்னா தர்மம் செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திப்பா. சில பேர் ஐஸ்வர்யங்கள்லாம் வேணும் பிரார்த்திப்பா. சில பேர் நிறைய போகங்கள் எல்லாம் வேணும் பிரார்த்திப்பாள். சில பேர் மோட்சம் வேணும்னு பிரார்த்திப்பாள். இந்த நாலு தான் புருஷார்த்தம். இந்த நாலுல நாலாவதுக்கு பரம புருஷார்த்தம் அப்படின்னு பெயர். என்ன புருஷார்த்தத்திலே உயர்ந்தது அது அப்படிங்கிறபடினால பரம புருஷார்த்தம் என்று பெயர். தாயார் கடாட்சத்தினாலே கிடைக்காத பலனே கிடையாதுன்னும் போது மோட்சம் கிடைக்கிறத பத்தி கேட்பானே. மோட்சத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய சகல பாவங்களையும் போக்கி அந்த கடாட்சம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சுவாமி ஆளவந்தார் சாதிக்கிறார், ஸ்ரேயோ நகி அரவிந்த லோச்சன மன காந்தா பிரசாதா திருத்தே சம்ஸ்கிருதி அக்ஷர வைஷ்ணவா ஜோசுன்றாம் சம்பாவியத்தை கருகிச்சிட்டு. ஒண்ணு சம்ஸ்கிருதி, சம்சாரத்துல அக்ஷர அப்படின்னா கைவல்யம், ஆத்மானுபவம். மூணாவது வைஷ்ணவாத்வ அப்படின்னா அச்சிராதி மார்க்கத்தினாலே போய் அடைய வேண்டிய சீவை குண்டம். மூணு வழி இருக்கு, சம்சார மார்க்கம், கைவல்ய மார்க்கம், அச்சிராதி மார்க்கம் என்பதாக மூணு மார்க்கம் இருக்கு. இந்த மூணு மார்க்கத்தையும் தாயார் கடாட்சத்தினாலே பெறலாம் அப்படின்னு ஆள் வந்தார் சொல்லல. இந்த மூணுல எதுவானாலும் தாயார் கடாட்சம் இல்லாட்டா கிடைக்காது அப்படிங்கிறது. சம்சாரத்தை நல்ல பலன் தாயார் கடாட்சம் இல்லாட்டா கிடைக்காது. மோட்சம் தாயார் கடாட்சம் இல்லாட்டா கிடைக்காது. ஸ்ரேயோ நகிங்கிற கிடைக்கவே கிடைக்காது. அரவிந்தலோச்சன மனக்காந்தா பிரசாதா திருபே, தாயாருடைய பிரசாதம் இல்லாட்டா நமக்கு ஒன்றும் கிடைக்காது என்பதாக சாதிக்கிற. அந்த ரீதியில அப்படி சொன்னதுனால என்ன ஆறுதுன்னு கேட்டா திருடமா இருது. ரொம்ப தாயார் கொடுப்பாரு, தாயார் கொடுப்பாருன்னு சொன்னா போறாரு. தாயார் இல்லாட்டா கிடையாது, அதுதான் ஆச்சரியமான விஷயம். அப்படியாக சுவாமி வேதாந்த தேசிகனும் தாயார் கொடுக்கக்கூடிய அந்த மோட்ச வைபவம் அதையெல்லாம் பற்றி சொல்ல போறார். ஆர்த்தத்தான விரதிபிஹி அமிர்தா சார நீலாம்புவாகை அம்போஜானாம் உஷசி மிஷதாம் அந்தரங்கை ரபாங்கை. இந்த ஸ்லோகம் நேற்றெல்லாம் பார்த்தோம். எங்கெங்கே தாயார் கடாட்சம் வருதோ அங்கெல்லாம் ஐஸ்வர்யங்கள்லாம் வருது என்பதாக பார்த்தோம். கடைசியில ஸ்லாகா சப்த சிரவணமுதிதா சர்க்வின சஞ்சரந்தி என்பதாக தாயாரை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள், தாயார் கடாட்சம் பெற்றவர்கள் அவர்களை பல பேர் கொண்டாடும்படியாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் இப்ப பார்க்கணும். ஊரி கர்த்தும் குசலம் அகிலம் ஜேதுமாதீன் அராதீன் தூரி கர்த்தும் துரித நிவகம் தெக்குமாத்யாம் அவித்யாம் அம்பத்தம்பாவதிக ஜன நகிராம சீமாந்தரேகாம் ஆலம்பந்தே விமல மனசோ விஷ்ணுகாந்தே தயாந்தே. நாம் எல்லாம் ஆச்சரிப்பது தாயாருடைய தயையை. அதை அழகாக சொல்ற
பரிசுத்தமான மனசை உடையவர்கள் தாயாருடைய தயையை நம்புகிறார்களா? சுவாமி தேசிகனுக்கும் பெருமாளை காட்டிலும் பெருமாளுடைய தயையிடத்தில் ஈடுபாடு அதிகம், நமக்கே தெரியும். தயா சதகம் அருளி செய்தார். ஆழ்வார்களும் தயையில் தான் அதிகமாக ஈடுபட்டார்கள். அதனால ஆழ்வார்களை சுவாமி தேசிகன் சொல்லும் போது காருண்யை காந்தினகா என்பதாக சொல்ற, அதாவது பகவதே காந்தி அப்படின்னா பகவான மாத்திரம் நம்புறவர், வேற யாரையும் நம்பவே மாட்டார், வேற யாரையும் சேவிக்கவே மாட்டார், பரமை காந்தியாக பகவானை மட்டுமே நம்புவார். ஆனா ஆழ்வார்கள்லாம் எப்படின்னு கேட்டானா, பகவானே நம்பல, பகவானுடைய கருணையை தான் நம்புறான். பகவான் கிட்ட இன்னும் எத்தனையோ குணங்கள்லாம் இருக்கு, ஞானம் முதலான குணங்கள்லாம் இருக்கு, சர்வஜ்ஞத்துவம் சர்வசக்தித்துவம் முதலான குணங்களே எல்லாம் இருக்கு. அந்த குணங்களை எல்லாம் இவா நம்பர், அதெல்லாம் நமக்கு நேர் எதிராகும். அதனால அந்த குணங்களை விட்டுட்டு கருணை அப்படிங்கிற ஒரே குணத்தை மாத்திரம் நம்பி இருக்கிற அப்படின்னால இவர்கள் பகவதே காந்திகள் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, காருண்யை காந்தினகா அப்படின்னு கருணை ஏகாந்திகள் அப்படின்னு சொல்லணும். இது அழக தேசியம் காருண்யை காந்தினோ பஜே என்பதாக சாதிக்கிறார். அதே போல இந்த ஸ்லோகத்திலையும் விஷ்ணு காந்தே தயாந்தே, விஷ்ணு காந்தே விஷ்ணுனுடைய காந்தாவான தாயாரே பிராட்டியாரே, தயாம் தே உம்முடைய தயையை நம்புகிறோம், உம்முடைய தயையை அந்த யோகிகள் தான் நினைச்சேன் இருக்கா என்பதாக சொல்ற. எப்படிப்பட்ட தயை? அந்த தயினால என்ன பலன் கிடைக்கும்னா மோட்சம் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, மோட்சம் கிடைக்கிறன்னா என்னென்ன வேணும் அப்படின்னு வரிசையா நாலு விஷயம் சொல்றாரு. இதுல ஊரி கர்த்தும் குசலம் அகிலம், நல்ல மோட்சத்துக்கு தேவையான குசலங்கள் எல்லாம் வேணும், ஒரு சாமர்த்தியங்கள் எல்லாம் வேணும். என்ன அப்படின்னு கேட்டா, மோட்சத்துக்கூட வரும் மோட்சம் மோட்சம் அப்படின்னா போகுமா? என்ன என்னன்னு கேட்டா, நல்ல ஞானம் வேணும், நல்ல பக்தி வேணும், நல்ல குணங்கள் எல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தா தானே மோட்சம் கிடைக்கும். அதெல்லாம் மொத்தம் வேணும்னா தயார் கடாட்சம் வேணுமா? ஊரி கர்த்தும் குசலம் அகிலம், அகில விதமான க்ஷேமங்கள், மோட்சத்துக்கு தேவையான க்ஷேமங்கள், அது மொத்தத்தையும் ஊரி கர்த்தும் பெறுவதற்காக. ஜேது மாதீன் அராதீன், அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது ஆதீன், நமக்கெல்லாம் அனாதிகாலமாக இருக்கக்கூடிய சத்துருக்கள், கூடவே இருக்கக்கூடிய சத்துருக்கள், அந்த சத்துருக்களை ஜெயிக்கணும். சத்துருக்கள் யாரு அப்படின்னா, ஆதி காலமாக இருக்கக்கூடிய சத்துருக்கள் அப்படின்னா இந்திரியங்கள், இந்திரியங்களை அரிஷட்வர்க்கம் என்பதாக சொல்வார்கள். ஆறு பேர் சத்துருக்களாம், ஆறு இந்திரியங்கள் இருக்க, ஆறு பேர் சத்துருக்கள். ஏன்னு கேட்டா, நாம ஒன்று நினைக்கிறோம் அந்த இந்திரியங்கள்லாம் வேற விதத்துல நம்ம இழுத்துன்னு போகுது, அப்ப சத்துருக்களை தானே இருக்க முடியும். மற்ற சத்துருக்களாவது வெளியில இருக்கா, ஆனா இதெல்லாம் அந்த சத்ரு, உள்ளுக்குள்ள நம்ம கூடவே இருக்கக்கூடிய சத்துருக்கள். அதான் பிரகலாதன் கிரண்யகசிபுவை பார்த்து சொல்ற, நீர் எல்லாரையும் ஜெயிச்சுட்டே அப்படின்னு சொன்னீரே, உமக்குள்ளேயே ஒரு சத்துரு இருக்காரு, அவரை ஜெயிச்சாச்சா, இந்திரியங்களை ஜெயிச்சாச்சா? கூடவே இருக்கிற சத்துருவை ஜெயிக்காமல் வெளியில இருக்கிற சத்துருக்களை ஜெயிச்சு மார்த்தட்டிக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அந்த மாதிரி, அது ஜெயிக்க முடியலையே உமால அப்படின்னு கேட்கிறார். காமத்துக்கு வசப்படுறீரே, கோபத்துக்கு வசப்படுறியே, கோபம் வருது உமக்கு? பிரகலாதன் ஹரிநாமத்தை சொன்னா உனக்கு ஏன் கோபம் வருவானே? அப்ப காமத்தை ஜெயிக்க வேண்டாமா, கோபத்தை ஜெயிக்க வேண்டாமா? காமத்துக்கும் கோபத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய இந்திரியங்களை ஜெயிக்க வேண்டாமா? அது ஜெயிக்காத வரைக்கும் அவன் உலகத்துல எதை ஜெயிச்சாலும் அவன் வீரன் இல்லை, அது ஒரு பெருமை இல்லை அப்படின்னு சொல்ற. அந்த ரீதியில கூடவே இருந்து கோவாய் ஐவர் என்னை குடியே நீ அப்படிங்கிறார் ஆழ்வார். அஞ்சு பேர் இருக்கா இல்ல வந்துட்டா? என் மெய் குடியேறு, என் சரீரத்தில் வந்து குடி புகுந்துட்டா, என்னை வந்து படாதபாடு வருத்தின்னு இருக்கா. அவர்கள் இத்தனை வழக்கா நான் போக வேண்டியிருக்கு, கண்ணு எனக்கு இது வேணுங்கிறது, கார் எனக்கு இது வேணுங்கிறது, ஜிஹ்வை இக்கதோச்சித கரிஷதிமா வித்திருத்தா, காது ஒரு பக்கம் இழுக்கிறது, கண்ணு ஒரு பக்கம் இழுக்கிறது, இதை பாருங்கிறது, அதை கேளு அப்படிங்கிறது, இதை சாப்பிடு அப்படிங்கிறது, அந்த இந்திரியங்களுக்கு தேவை. கண்ணுக்கு சுகம், காதுக்கு சுகம், நாக்குக்கு சுகம், அந்த அந்தந்த இந்திரியத்துக்கு சுகம், அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னு எந்த எனக்கு என்ன, இந்த ஆத்மாவுக்கு என்ன? அதனால இந்த இந்திரியங்கள் எல்லாம் கூடவே இருந்து நம்மை படுகுழியில் தள்ளுகிறபடினாலே சத்துருக்களா.
ஆதி வர்க்க ஆதிசத்து இல்ல இன்னைக்கு ரேத்து வந்தவாள் இந்திரியங்கள்ல இன்னைக்கும் இருக்கு நமக்கு. இந்த சரீரம் உண்டாகும் போது அந்தந்த இந்திரியங்களை பிக்ஸ் பண்றத தவிர இந்திரியம் வந்து சரீரத்தோட உண்டாகலது. முக்கியமான விஷயம் என்ன கேட்டா இந்திரியங்கிறது சரீரத்தினுடைய ஒரு அவயவம் இல்லது, சரீரத்துல இது சேர்த்து வைக்கிற பகவான். அதுக்கப்புறம் அப்புறம் அந்திம காலத்துல இது தனியா போயிடும், இந்தியம் தனியா பிச்சு போயிடும், சரீரம் தனியா போயிடும். அதனால ஆதிசத்துக்கள் அப்படின்னா காம குரோக லோபங்கள் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாமே அந்த ஆதி சத்துருக்களை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கும் தாயார் கடாட்சம். ஜேதுமாதீன் அராபீன் அடுத்து மூணாவது தூரி கர்த்தும் துரித நிவகம், எத்தனையோ காலங்காலமாக செய்து வச்சிருக்கக்கூடிய பாபங்கள் இந்த பாபங்கள் எல்லாம் போகணும், பாபத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டணும், அதுக்கும் தாயார் கடாட்சம். தெக்துமாத்யாம் அவித்யாம் நாலாவது ஆத்தியமான அவித்யா அனாதியாக இருக்கக்கூடிய அவித்யாங்கிறது ஒழியணும், அவித்யா ஒழிஞ்சாதான் மோட்சம். மோக்ஷம் மோக்ஷங்கிறாளே மோக்ஷம்னா என்ன அர்த்தம், மோக்ஷம்னா விடுபடுதல் என்ன அர்த்தம், எதுலேருந்து விடுபடுதல்னா அவித்யாலேருந்து விடுபடுதல். அவித்யா தான் எல்லாருக்கும் இருக்கு, அவித்யா கர்மசம் ஜா கர்ம புண்ணிய பாப கர்மம் இருக்கோ இல்லையா அதுக்குதான் அவித்யான். வித்யானா ஜானம், ஞானத்துக்கு எதிராக அந்த கர்மங்கள்லாம் செயல்படுறது புண்ணிய பாப கர்மங்கள்லாம், அதனால அவித்யான் பேர். அப்போ ஆத்யாம் அவித்யாம் இந்த அவித்தியும் ஆத்தியம் அதுவும் அனாதிகாலமா இருந்துருக்கு. இந்த அவித்திய போகணும், அவித்யா நிவர்த்திரே வெட்டி மோக்ஷா அப்படிங்கிற சீபாஷியத்தை அவித்தியை ஒழிஞ்சு அதான் மோட்சம். விடுபடணும்னா அவித்யாலேருந்து விடுபடணும், அதுதான் மோட்சம். அதனால இந்த நாலு வேணும் மோட்சத்துக்கு தேவையான நல்ல குணங்கள், பக்திகள், ஆச்சாரிய சம்பந்தம் முதலானது, சாத்விக குணம் முதலானது அது வேணும் ஒன்னாவது. அதான் ஊரி கர்த்தும் குசல வக்கீலம். ரெண்டாவது ஆதி சத்துருக்களா இருக்கக்கூடிய இந்திரியங்கள் காமக்ரோத மோகங்கள் அதெல்லாம் ஒழியணும். மூணாவது அனாதி காலமாக சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பாப மூட்டைகள் எல்லாம் புசுங்கி போகணும். நாலாவது எல்லாத்துக்கும் மேல முக்கியம் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது அவித்யா அப்படின்னு உங்களுக்கு சொல்றது அந்த அவித்யா ஒழியணும். ஊரி கர்த்தும் குசலம் அகிலம் ஜேது மாதீன் அராதீன் தூரி கர்த்தும் துரித நிவகம் தெக்து மாத்யாம் அவித்யாம். இது எல்லாத்துக்கும் தேவை எது கேட்டா தாயாருடைய தயா கருணையினால்தான் போகும். சேர்த்து வச்சிருக்க சாப மூட்டை மொத்தமும் போகணும்னா தாயார் கருணை பண்ணி போக்க வச்சாதானே போகும், வேற எந்த வழியில அது போகும். அதே மாதிரி அவித்யானா அனாதிகாலமா இருக்கக்கூடிய நமக்கு பழக்கமாக இருக்கக்கூடிய அவித்யா அது போகணும் அப்படின்னா தாயார் கருணையினாலே போக்கிறாதான். அம்ப அம்பன்னு தாயார் கூப்பிடுற அம்மான்னு அர்த்தம். அம்ப தம்பாவதிக ஜனன கிராம சீமான் தரேகாம் ஆலம்பந்தே விமல மனசோ விஷ்ணு காந்தே தயாந்தே. சம்சாரம் சீவை குண்டம், சம்சாரத்தினுடைய எல்லை அதாவது பிராகிருத மண்டலம் அப்படின்னு சொல்லுவான். இதை தாண்டினால் சீவை குண்டம். அந்த சம்சாரத்தினுடைய எல்லைக்கும் அந்த சீவை குண்டத்துக்கும் நடுவுல என்ன இருக்கு, எது எல்லை கோடாக இருக்கு, இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் நடுவில் எல்லை கோடாக இருக்கு. இது வரைக்கும் சம்சாரம் இது தாண்டினா சீவை குண்டம், அப்படி இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா தாயாருடைய தயை தான். தாயாருடைய தயை இந்த சம்சாரத்தினுடைய எல்லை, அந்த தயை கிட்ட போட்டு வச்சுக்கோங்க அடுத்து சீவை குண்டம் வேற எதுவும் கிடையாது. ஸ்தம்பாவதிக ஜன கிராம சீமாந்த ரேகம் புல்லு வரைக்கும் பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு புல்லு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜனனம் பிறப்புகள் என்னென்ன இருக்கோ அந்த பிறப்புகள் எல்லாம் ஒன்னா எடுத்தோம்னா அதனுடைய எல்லை நிலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது தாயாருடைய கடாட்சம். ஸ்தம்பாவதிக ஜன கிராம சீமா அந்தரேகாம் ஆலம் வந்தே அப்படிப்பட்ட தயை ஆலம் வந்தே அந்த தயையே நம்பின் இருக்கா, தயையே கெட்டியா பிடிச்சின் இருக்கா. யார் விமல மனசகா பரிசுத்தமான மனசை உடையவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்களுக்கெல்லாம் வேற தெரியாது. எம்பெருமானுடைய தயையும் தாயாருடைய தயையும் தவிர வேற எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட விமல மனசுகள் மகா யோகிகளான ரிஷிகள் போல் இருக்கக்கூடியவர்கள். ஆலம்பந்தே விமல மனசோ விஷ்ணுகாந்தே தயாந்தே விஷ்ணுகாந்தே அப்படின்னு சொல்ல முடியினால பெருமாள் தாயார் ரெண்டு பேருடைய தயையும் நம்பி இருக்கிறார்கள்
மோட்சத்துக்காக நம்பியிருக்கிறார்கள். அந்த தாயாருடைய கருணை தவிர வேறு எதனாலையும் மோட்சம் கிடைக்காது என்பதாக இல்லை. அம்பஸ்தம்பாவதிக ஜனன கிராம சீமாந்தரேகாம் ஆலம்பந்தே விமல மனசோ விஷ்ணுகாம் தே தயாந்தே. விமல மனசாகன்னு போட்டவர் பரிசுத்தமான மனசு உடையவர். அவர்கள் தாயாருடைய தய மூலமாதான் வரணும் எங்களுக்கு அப்படின்னு அதே ஆசிரிக்கிறார்கள். ஐஸ்வர்யம் அக்ஷர்கட்டிம் பரமம் பதம்பா கஸ்மைச்சி அஞ்சலிபரம் வகதே வித்தீரிய. ஆள வந்தா சொன்னாரில்லையே மூணு, சம்சாரம் கைவல்யம் மோக்ஷம். பட்டர் பராசரபட்டர் சொல்ற ஐஸ்வர்யம் அக்ஷர்கத்தின் பரமம் பதம்பா அதே மூணு தான், அதே அப்படியே சொல்ற. இப்போ இங்கேயும் அந்த மாதிரி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றது உண்டு. ஊரீகர்த்தும் குசலம் அகிலம் அப்படின்னா சம்சாரத்துல சகல சௌக்கியமும் வரணும். ஜேதும் ஆதீன் அராதீன் அப்படின்னா சத்ருக்களை எல்லாம் ஒழிச்சு, இந்திரிய சத்ருக்களை எல்லாம் ஒழிச்சு கைவல்யத்தை பெறணும். தூரீகர்த்தும் துரித நிவகம் தியக்தும் ஆத்யாம் அவித்யாங்கிற அப்படின்னா சீவை குண்டத்தை பெறணும் என ஒரு வியாக்கியானம் உண்டு. அதுவா முன்னாடி சொன்ன மாதிரி மொத்தமாக சீவை குண்டத்துக்கு தேவையான நாலு விஷயங்களை சொல்ற. மோட்சத்துக்கு தேவையானது எதுவானாலும் தாயார் கடாட்சம் இல்லாமல் எதுவும் கிடைக்காது என்பதாக அர்த்தம். ஜாதாகாங்க்ஷா ஜனனி இவையோரேகசே வாதிகாரே மாயாலீடம் விபவம் அகிலம் மன்யமானா திருநாய பிரீத்தி விஷ்ணோ தவச கிருதி ந பிரீதி மந்தோ பஜந்தே வேலாபங்க பிரசமன பலம் வைதிகம் தர்ம சேதும். போன ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் நல்ல ஞானபூர்வகமான சரணாகதி பண்ணி மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா தாயார் தான் நம்பணும், தாயார் தான் சரணாகதி பண்ணணும் என்பது. இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய விஷயம் சரணாகதி பண்ணி முடிச்சுட்டான்னு ஒருத்தன் காத்திருக்கான், எம்பெருமானுடைய சந்நிதியில் போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணணும். ரெண்டு பேருக்குமாக ஸ்ரீவிகுந்த லோகத்திலே போய் நாம் கைங்கரியம் பண்ணக்கூடிய நாள் அந்த நாள் என்னைக்கு வரப்போறதோ என்பதாக காத்திருந்து சம்சாரத்தில் இருக்கக்கூடியவன் அவன் என்ன பண்ணுவான்? இங்கே அங்க கைங்கரியம் பண்ணுவான், இங்கே தாயார்கிட்ட சரணாகதி பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டான். இந்த சம்சாரத்தில் இங்கே போகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பானா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா இவனுக்கு மோட்சங்கிறது இருக்கும்போது இந்த போகங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, அவடு இந்த போகங்களை அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டான். இவன் சம்சாரி இல்லை, இவன் போகபரன் இல்லை, இவன் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுட்டு மோட்சத்துக்கு போக துடிக்கக்கூடியவன். அதனால இதையெல்லாம் புல்லுக்கு கூட மதிக்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவான்னா அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும் திவ்ய தம்பதிகளுக்கு. அது இப்பவே என்ன கைங்கரியம் பண்ண முடியும் என்பதாக பார்த்து சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட ரீதியிலே நித்தகர்மானுஷ்டானங்களை எல்லாம் செய்து கொண்டு பெருமாளுக்கும் தாயாருக்குமாக அதே கைங்கரியமாக அர்ப்பணம் செய்து கொண்டு ஆனந்தமாக சம்சார வாழ்வை கழிப்பான் என்று அர்த்தம். தீவை கொண்ட லோகத்துக்குமா நித்தகர்மானுஷ்டானம் உண்டா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அங்கு தேவையும் இல்லை நித்தகர்மானுஷ்டானம். ஏன்னா நித்தியகர்மானுஷ்டானத்துக்கு தேவையான இது கிடையாதுங்க. வர்ணாசிரம தர்மம்னா வர்ணம்னோ ஆசிரமனோ அப்படி ஒன்றும் பெருசா தேவையில்லை. ஆனால் இங்கே அது உண்டோ இல்லையோ? அது இருக்கும்போது பகவத் பிரீத்தி அர்த்தம், நாராயண பிரீத்தி அர்த்தம், சீவன் நாராயண பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு பெருமாளுக்கும் தாயாருக்கும் பிரீத்திக்காக நித்தியகர்மானுஷ்டானங்களை பண்ணி கொண்டிருப்பான் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம். ஜாதாகாங்க்ஷா ஜனனி இவையோர் ஏகசேவாதிகாரே ஜனனி. அம்மா இவையோகோ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏகசேவா செய்யணும், ஏகப்பட்ட சேவை செய்யணும், அது ஏக சேவையாக இருக்கும். நான் தாயாருக்கு மாத்திரம்தான் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னும், நான் பெருமாளுக்கு மாத்திரம்தான் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னும் இல்லாமல் நான் ரெண்டு பேருக்குமாக கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு ஏகசேவாதிகாரத்திலே ஜாதாகாங்க்ஷா அதுல ஆசை வந்தவர்கள் ரெண்டு பேருக்குமாக கைங்கரி மனம் பவாம்ஸ்து சக வைதேக்யா கிரிசானுஷு ரம்சியசே அகம் சர்வம் கரிஷ்யாமி. அக்கோண பெருமாளுக்கு எப்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா பெருமாள் காட்டுக்கு போகும்போது தாயாரும் சேர்த்து காட்டுக்கு போனார் இல்லையா, அப்போ இவா ரெண்டு பேருக்குமாக சேர்த்து கைங்கரி பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த பாக்கியத்தை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டார்.
அந்த மாதிரி சீதை கொண்ட லோகத்துல போனோம்னா பெருமாளும் தாயாருமான சேர்த்திக்கு கைங்கரியம் பண்ண போறோம் நாம. அதுல ஜாதா காங்கஷாக, அதுல ஆகாங்கா ஆசை, ஆசை உடையவர்களாக, அது வேணும் என்று ஆசைப்பட்டு இருப்பவர்களாக. ஒன்றொடியால் திருமகளும் நீருமே நிலா நிற்க அப்படின்னு சொல்ற ஆகுவார் சுவாமி தேசியம் பல இடத்துல எடுத்திருக்க. சீவிரண்ட லோகத்துல ரெண்டு பேரும் இருக்க கைங்கரியம் பண்ணணும். கண்ட சத்தியம் ஜாதாகாங்கா ஜனனி இவையோ ரேகசேவாதிகாரே, உனக்கு அதாவது சரணாகதி பண்ணவர்கள் உனக்கு கைங்கரியம் பண்ண ஆசையோடு இருக்கார்கள். இப்ப என்ன பண்ற இந்த பூலோகத்துல என்ன மாயாலேடம் விபவம் அகிலம் மன்யமானா திருநாய, மாயா என்று சொல்லக்கூடிய பிரகிருதியினால் சூழப்பட்ட இந்த சகல ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் புல்லுக்கு சமமாக நினைப்பவர்கள். அதாவது தாயார்கிட்ட சரணாகதி பண்ணிட்டும் தாயார்கிட்ட கைங்கரியம் பண்ணக்கூடிய காலம் எப்போ வரும் என்று எதிர்பார்த்து இருப்பவர்கள் இங்கே போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டான். அத்தை தின்று அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது மற்ற பேருக்குதான். சரீரத்தின் மூலமாக என்னென்ன கிடைக்குமோ அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பார்கள் அப்படிங்கிற இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். ஏன்னா மன்யமானா திருநாயா ரொம்ப வைராக்கியத்தினாலே புல்லுக்கு சமம், இரத்தனத்தையே கொடுத்தாலும் புல்லுக்கு சமமா நினைக்கிறவர் சுவாமி, அது புழுவுக்கு சமமாக நினைக்கக்கூடியவர். நல்ல ராஜ்யமே இருந்தாலும் அது ஒரு மண் கட்டி என்று நினைக்கக்கூடியவர் பரதன். அந்த மாதிரியாக சுவாமி ராமானுஜன் ததி தராணி திருநாய மேனே யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ இவ்வருப்பம் வியாமோகதா ததி தராணி திருநாய மேனி, சொரண கட்டியை கொண்டு போய் கொடுத்தா கூட அதை புல்லுக்கு சமமா நினைப்பார், தூக்கி எடுத்தும் போடுவார். ஏன்னு கேட்டா எனக்கு வேண்டியது பெருமாள் திருவடியும். அந்த மாதிரியாக இவர்கள் உம்மிடம் கைங்கரியம் பண்ணி மோட்சத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள் வைராக்கிய நிஷ்டர்களாக இருக்கார். மாயாலியிடம் விபவம் அகிலம் மன்யமானா திருநாயா, எல்லா விபவத்தையும் புல்லா நினைப்பவர்கள். மாயாலியிடம்னு போட்டார், எல்லாம் மாயினாலே சூழப்பட்டிருக்கு. மாயா அப்படின்னா பிரகிருதி, ஆச்சரியமான பிரகிருதி, எல்லாமே மாயை தான் ஒரு விதத்துல. பல பேருக்கு அது தெரியல, புல்லுக்கு சமமா நினைக்கிறனா உண்மையே புல்லுக்கு கூட சமமா இருக்காது அதெல்லாம். ஆனா அது ஏதோ பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருக்காலாம். மாயாலீடம் பாகவதத்துல சுகாச்சாரிய கேட்கிறார், அப்படி என்ன இருக்கு தங்கத்திலங்கு சொர்ணம் இருக்கொள்ளி தங்கம், தங்கத்துக்காக படாத பாடு போடுறோம், மிச்சபடி தங்கத்து விலை என்ன, கடைக்கெல்லாம் போறோம் இடம் வரோம், எத்தனை சவரம் போடுற, கல்யாணம் மாத்திரம் இல்லை சொர்ணத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ரொம்ப அதிகம். ஆனா சுகாச்சாரிய கேட்கிறார் சொர்ணத்துல அப்படி என்ன இருக்கு, சொர்ணம் என்ன வச்சுக்கோங்க என்ன குறவு என்பதாக கேட்கிற, அப்படி என்ன சொர்ணத்துல இருக்கு அவருக்கு புரியல. அதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், உண்மையிலேயே ஒண்ணுமில்லாத விஷயம், ஒண்ணுமில்லாத விஷயம் இங்க பெருசாக்கப்படுறது. சொர்ணமாகட்டும் பூமி ஆகட்டும் எதுவாகட்டுமே ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள்லாம் இங்க பெரிய விஷயம். ஆனா அதெல்லாம் புல்லாக மதிக்கிறவர்கள் இவர். மாயாலீடம் விபா அதான் தான் மாயாட்டு, மாயானா பிரகிருதினர் அச்சியமான பிரகிருதி. பிரகிருதி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டானா ஸ்வ விஷயாச்ச புத்தேர் ஜனனியும் அப்படிங்கிற கத்தியத்துல எம்பெருமானார் தன்கிட்ட போக்கிய புத்தியை உண்டுமா, என்னை அனுபவித்துக் கொண்டிருன்னு சொல்லுமா. பிரகிருதியிலேருந்து வந்தா அந்த ஸ்வர்ணம் முதலானவை எல்லாம் நமக்கு போக்கிய புத்தியை கொடுக்குறது. என்ன நின்று போறது எவ்வளவு நன்னா, சங்கத்தை போட்டுப்பார் எவ்வளவு நன்னா, நல்ல வஸ்திரம் உடுத்திப்பார் எவ்வளவு நன்னா என்பதாக என்ன நன்னாருக்குன்னு தெரியாது. ஆனா அப்படி போக்கிய புத்தியை உண்டாக்கி கொடுக்குறது. பகவத் ஸ்வரூப திரோதான கரீம், பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது. இந்த உடம்புல இருந்து வரைக்கும் இந்த போகத்துல ஈடுபட்டு ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு இருக்க வரைக்கும் பகவத் ஸ்வரூபம் தெரியாது, அதுவா இதுவா. அப்ப பிரகிருதி என்ன பண்றதுன்னா பகவத் ஸ்வரூபத்தை மறைத்து தன் ஸ்வரூபத்தை காமித்து என்னை அனுபவிக்கின்றது என்பதாக காமிக்கிறதா. அப்படி காமிக்கிறபடியால் தான் மோகிச்சிருக்கா எல்லாரும். அதனால தான் மாயாலீடம் விபவம் அகிலம், அத இவர்கள் மாத்திரம் மன்யவானாஸ்திரனாய. சரி அப்புறம் இந்த சம்சாரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா, வைராக்கியம் வந்துருச்சு, இந்த போகங்கள்லாம் எதுவும் வேண்டாம், வேற சீவை கொண்ட போகங்கிறத பகவான் பின்னாடி கொடுக்க போறான். இப்ப என்ன அப்படின்னு கேட்டா பிரீத்தி விஷ்ணு ஸ்தவசகிருதி பிரீத்திமந்தோ பஜந்தை, இப்ப கைங்கரியம் பண்றான் அனுஷ்டான கைங்கரியம். வேளாபங்க பிரதமன பலம் வைதிகம் தர்ம சேதும், வைதிகமான தர்ம சேது
வைதிக தர்ம அனுஷ்டானம் அதுதான் சேத்துவம். நம்ம சேத்துவம்னா அணை, வேலாபங்க பிரசமன பலன். அந்த கரையை தாண்டி போகக்கூடாது சமுத்திரம். அப்படி ஒரு சேத்து கட்டி இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரியாக மரியாதையை மீறி நடக்கக்கூடாது. பகவான் கிட்ட ஆத்மசமர்ப்பணம் பண்ணியாச்சு, அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். ஆத்மசமர்ப்பணம்னா ஆத்மாவே ஒப்படைச்சாச்சு. ஆத்மாவே ஒப்படைச்சப்பறம் நமக்கு உரிமைக்கு ஒண்ணுமே இல்லை. ஆத்மாவே இல்லைங்கிற போது இன்னும் உரிமையை கொண்டாட என்ன இருக்கு? அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, ஆத்மாவே பகவான் கிட்ட சமர்ப்பிச்சபடினால அந்த பகவானுக்கு உரியது தானே ஆத்மா. அந்த ஆத்மாவனாலே நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாமே பகவானுக்கு உரியதா இருக்கு. வாழ்க்கைப்பட்ட பெண் போல, கணவனுக்கு வாழ்க்கைப்பட்ட பெண் கணவனோட இருக்கிற மாதிரி பகவானுக்கு சரணாகிதி பண்ணியாச்சு, ஆத்மாவை சமர்ப்பிச்சாச்சு அப்படின்னா பகவானோட குடும்பம் நடத்தும். அப்ப குடும்பம் நடத்தும் போது இந்த பகவானுக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அவருக்குமான பிரீத்தி, அந்த பிரீத்திக்காகவே மொத்தமும் செய்து அதுல ஒரு மரியாதைக்கு கட்டுப்பட்டு நான் அப்படின்னு தனியா நினைக்காமல் எல்லாமே நாராயண பிரீத்தியர்த்தம்னோ பகவத் பிரீத்தியர்த்தம்னோ அவளுக்காகவே சமர்ப்பிக்கிறது. பிரீத்தியை விஷ்ணோஹோ தவச்ச கிருதினஹா பிரீத்தி மந்தோ பஜந்தே. பிரீத்தி விஷ்ணோஹோ, பெருமாளுடைய பிரீத்திக்காகவும் தவச்ச உம்முடைய பிரீத்திக்காகவும் செய்கிறார். கிருதினஹா பாக்யம் உள்ளவர்கள், பிரீத்தி மந்தஹா ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட செய்கிறார். ஏன்னா நித்தியகர்மானுஷ்டானம் தயாருக்கு பண்றதுதான் சொல்ற. நித்தியகர்மானுஷ்டானம் தயார் பண்ணும்போது ஏதோ கடமையும் செய்யல, ரொம்ப பிரீத்தியோட செய்யல. என்ன செய்யறனா, வேலாபங்க பிரசமன பலம் வைதிகம் தர்ம சேதும். வேதத்திலே சொல்லப்பட்ட மரியாதையை மீறி நடந்தால் பாபம். அதுக்கு பயந்து அது மரியாதையை மீறி நடக்காத மாதிரி வைதிக தர்ம சேதுவை கட்டி அதுல எக்காலம் வாழலாம். அதில் இருந்துட்டு தாயாருக்கு பிரீத்தி, அதாவது வைதிக கர்மானுஷ்டானம் கொல்லியும் அது நம்மளை ஒரு லிமிட்டில் இருக்கிறது, ஒரு மரியாதையில் இருக்கிறது. இல்லை அப்படின்னா பிராமணாதிகளுக்கு இந்த வைதிக கர்மானுஷ்டானங்கள்லாம் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு? சந்தியாவந்தம் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு? அதனால அதை ஒரு மரியாதைக்குள்ள நம்மளை வச்சுருக்கு. மரியாதை அப்படின்னா ஒரு எல்லைக்குள்ள நம்மளை வச்சுருக்கு. அதை மீறாமல் இவானும் இருக்கா? நான் தான் தாயார்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேனே, பிறாள்கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு, எனக்கு மோட்சம் கிடைக்க போகுது, நான் என்ன பண்ணா என்ன அப்படின்னு சொல்லல. மோட்சம் கிடைக்க போறதுன்னா என்ன? தாயாருக்கு கைங்கரியம் பண்ண போறோம், இப்போ அதுக்கு அனுகூலமா இப்போ பண்ணணும். அந்த சொரூபத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? நம்ம சொரூபத்தையே இன்னொருத்தருக்கு கொடுத்தாச்சுன்னா அப்ப அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும். அந்த மாதிரி நடக்கிறாள். தாயாரே அழகா ஒரு விஷயம் சொன்னார், மனிஷி வைதிகாச்சாரம் மனசாப்பின் அலங்கையேது. சரணாகதி பண்ணவன் இருக்கானே, நல்ல ஞானவான் அவன். அந்த ஞானவான் செய்ய வேண்டிய காரியம் என்ன கேட்டா, வைதிக ஆச்சாரத்தை மீறவே கூடாது. சந்தியாவந்தாதிகளை உடாத பண்ண மனசாப்பி நல்லங்கே, மனசினால கூட மீறக்கூடாது. சந்தியாவதனம் செய்யலைங்கிறது மாத்திரம் இல்ல, சந்தியாவதனம் செய்யறது தப்பு, செய்யாம விட்டா அது தப்பு இல்லைன்னு வாதம் பண்றவாள்லாம் இருக்கு. ஆனா தாயார் என்ன சொல்ற, மனசினால் கூட அப்படி நினைக்காது. ஏன்னா நீ சந்தியாவதம் பண்றது யாருக்காக? சாஸ்திரம் சொல்லிட்டு அப்படிங்கிறதுக்காக பண்றியா, இல்ல வெளியில ஜனங்களுக்காக பண்றியா? இல்ல, பிரீத்தி மம விஷ்ணோஸ்த தேவதேவத் சாருங்கினா மனிஷி வைதிகாச்சாரம் மனசா பின்னே. தாயார் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னுடைய பிரீத்திக்காக செய்ப்பா, நீ யாருக்கா? உனக்காக நீ செய்ய வேண்டாம். நீ போற வழிக்கு புண்ணியம் தெரிவிக்கிறதுக்காக செய்ய வேண்டாம், என்ன எதுவும் வேண்டாம். நீ செஞ்சா எனக்கு திருப்தி, எம்பெருமானுக்கு திருப்தி. எங்க திருப்திக்காக செய்யலாமே, எங்களுக்காக தானே எங்க அப்படிலாம் இருக்குங்க. பிரீத்தி மமச்ச விஷ்ணோச்ச தேவ தேவஸ்து சாந்தின மனிஷி வைதிகாச்சாரம் மனசா பின்னலங்கேத்து. வைதிகாச்சாரத்தை மனசால கூட மீறக்கூடாதான், செய்யக்கூடாது அப்படின்னு மனசால கூட நினைச்சு பார்க்க கூடாது. நான் எப்படி செய்யறது? எனக்கு நிறைய காரியம் இருக்கேன், நான் தாயாருக்கு நிறைய கைங்கரியம் பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்னா, இதுவும் தான் கைங்கரியம். இது மீறக்கூடாத கைங்கரியம். கோயில்ல பெருமாள் தாயாருக்கு கைங்கரியங்கள்லாம் நிறையா இருக்கும். அப்ப சில சமயம் சாயங்காலம் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சு 9 மணி 10 மணி வரைக்கும் கைங்கரியம் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சாயம் சந்தியா அனுஷ்டானம் பண்றதுக்கு சமயம் கிடைக்காது. அப்ப என்ன பண்றது, விட்டுடலாமா அப்படின்னா, அதுக்குதான் தாயார் சொல்ற, மனிஷி நீ நல்ல மனசுக்காரனா இருந்தால்
உன் மனசை பெருமாள் கிட்ட ஒப்படைச்சோ என இருந்தால் வைதிகாச்சாரம் மனசாப்பி நலங்க வைதிக ஆச்சாரத்தை மீறாத. அதுக்கு காலம் இருக்கு, சந்தியா காலத்தை சந்தியா பண்ணணும், பண்ண முடியல அப்படின்னா பிராய சித்தங்கள்லாம் இருக்கு, 6 மணி இல்லைன்னா 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு பண்ணலாம், இப்ப வேணாம், ஆனா தவறாத பண்ணணும். ஏன் அப்படி சாஸ்திரம் அப்படி சொல்லி பண்ணாட்டா என்னன்னா, சாஸ்திரம் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், பிரீத்தி மம்மாச்ச இப்படி பண்ணியானா எனக்கு திருப்தி தான் அப்படிங்கிற ஒரு வைதிக அனுஷ்டானம்னா பெருமாளுக்கு தானே திருப்தி. அதனால்தான் சீவைஷ்ணவர்கள்லாம் அழகா சொல்லும் சங்கல்பத்திரியே சீபகதாஜ்யா பகவத் பிரீத்தி அர்த்தம் தான், சுப்பிரமணிய பிரீத்திக்காக பண்ணுவேன். பகவானேவ ஸ்வஸ்தை ஸ்வப்ரீத்தியை ஸ்வயமேவ காரியது, தானே தன் பிரீத்திக்கு என்னை கொண்டு தானே செய்து வைக்கிறான் என்பதாக சொல்றோம். அதனால ஆகமத்துல தாயாரே சொன்ன விஷயம் தனிஷி வைதிகாச்சாரம் மனசாப்பி நல்லங்கேயத்தின் அதை வச்சுக்கொண்டு சுவாமி இந்த தேசியம் சாதிக்கிற அம்மா பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் இந்த வைதிக தர்ம அனுஷ்டானத்தை மீறுவதே கிடையாது. உம்முடைய பிரீத்திக்காக பண்ணும்போது அவர்களும் பிரீத்தி மந்தாகாம், அவர்களும் பிரீத்தியோட இருக்கும், தாயாருக்கும் பிரீத்தி நமக்கும் பிரீத்தி. தாயாருக்கு இந்த மாதிரியான ஆஜ்ஞா கைங்கரியம்னு பேர், சந்தியாவந்தனம் முதலான ஆஜ்ஞா கைங்கரியங்களை கண்டபடினால் நமக்கு பிரீத்தி, இதை வாங்கிக்கிறபடினால தாயாருக்கு பிரீத்தி, பெருமாளுக்கும் பிரீத்தி. பிரீத்தியை விஷ்ணோஹோ தவச்ச கிருத்தி நகா, இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், நல்லா யோசிச்சு பார்க்கணும். மோட்சத்துல கிடைக்கிற கைங்கரியம் இருக்கட்டும், இங்க சம்சாரத்திலேயே தாயாருக்கு பிரீத்திக்காக கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும். இப்படி சரணாகதி பண்ணி பெரியவாழ்க்கை அனுகிரகத்தினால இந்த விஷயத்தை தெரிஞ்சின்றதான் கிடைக்கும். பிரீத்தி விஷ்ணு ஸ்தவச கிருதி ந பிரீத்தி மந்தோ பஜந்தே வேலாபங்க பிரசமன ஃபலம் வைதிகம் தர்மசேதும். வேலாபங்க பிரசமன ஃபலம்ங்கிறது ரொம்ப அழகா குறிக்க வேண்டியதும், சமுத்திரமானது இருக்கும் இல்லையோ அது எல்லையை தாண்டி வெளில வராது செட்டு, அந்த மாதிரி மரியாதையை மீறி நடக்கக்கூடாது. மரியாதைன்னா சாஸ்திர மரியாதை, சாஸ்திர மரியாதைன்னா அவரவருக்கு விதித்த காரியங்கள், இது பண்ணல அது இது பண்ணாட்டா பரவாயில்ல, அது பண்ணாட்டா பரவாயில்ல, இது இப்படி இல்லாட்டா பரவாயில்ல, அது அப்படி இல்லாட்டா பரவாயில்ல, இதெல்லாம் சாஸ்திரத்தில் இடம் கொடுக்காது. சாஸ்திரப்படி நாம் செய்யறது எதுக்காகன்னு கேட்டால் பெருமாளுடைய பிரீதிக்காக, ஏன்னா சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருவுள்ளம், பெருமாளுடைய அபிப்பிராயம். அதனால அதற்கேற்ற மாதிரி அனுஷ்டானங்களோட மகான்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதாக அர்த்தம். சரணாகதி பண்ணவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்காக எதிர்பார்த்து இருப்பவர்கள் எல்லாம் இந்த வைதிகாச்சாரத்தை விடாமல் ஆஜ்ஞா கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிட்டு அனுஜா கைங்கரியங்களையும் கூட பண்ணிட்டு தாயாருடைய பிரீத்தியே பலனாக நினைச்சு மற்ற அல்ப போகங்கள்லாம் ஈடுபடாமல் ஆனந்தமாக இந்த காலத்தை கழிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஜாதாகாங்க்ஷா ஜனனி வையோ ரேகசே வாதிகாரே மாயாலீடம் விபவமகிலம் மன்யமானாஸ்த்ருணாய பிரீத்தி விஷ்ணோ ஸ்தவச கிருதி ந பிரீத்தி மந்தோ பஜந்தே வேலாபங்க பிரசமன ஃபலம் வைதிகம் தர்மசேதும் சேவே தேவி த்ரிதச மகிளா மௌலிமாலார்ச்சிதந்தே இன்னைக்கு 3 ஸ்லோகம், அதுல முதல் ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு முதல்ல பார்த்தது விஷ்ணுகாந்தே தயாந்தே அப்படின்னு தாயாருடைய தயையே நம்புகிறார்கள், அதாவது சரணாகதி செய்கிறார்கள். சரணாகதி செய்யறதுனால தயை நம்புறதுதான் சரணாகதி, தன்னை நம்பாமல் தான் செய்யக்கூடிய உபாயத்தை நம்பாமல் தாயாருடைய பெருமானுடைய தயையை மாத்திரம் நம்புறதானே சரணாகதி. அதை சொன்னார். அடுத்ததாக அந்த தாயாருடைய தயை நம்புவதற்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னார். அடுத்ததாக சரணாகதி செய்து முடித்தவர்கள் இங்கே இருக்கும் காலத்திலே பெருமாள் தாயாருக்கு கைங்கரியம் அன்றி ஆஜ்ஞா கைங்கரியம் அன்றி சாஸ்திரத்தை மீறாமல் நடக்கிறார்கள், சாஸ்திரம் இவனுக்கு கைவிளக்கு. இஷ்டப்படி வர்த்திக்கலாமோ அப்படின்னு கேட்டாலாம் சரணாகதி பண்ணியாசம் இஷ்டப்படி நடக்கல, என்ன எப்படி மோட்சம் கிடைக்க போறது அப்படின்னா, இஷ்டப்படி வர்த்திக்கலாமோ அப்படின்னு கேட்டா சுவாமி எம்பெருமானார் என்ன அப்படி செய்தார்னா, அது இவனுக்கு சொரூபம் அன்றுன்னு. சொரூபம் அன்று அப்படின்னா ஆத்மாவே பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்புறம் நீ இஷ்டப்படி இருக்க முடியாது, ஆத்மா பகவான் கிட்ட ஒப்படைச்சா அதுக்கேற்ற மாதிரிதான் நடக்கணும், அதுதான் கல்யாணம் உதாரணம்.
கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னா, கணவன் மனைவிக்கு கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னா, அப்புறம் மனைவி எப்படின்னு கேட்டா கணவனோட இருக்கான், இஷ்டப்படி இருக்க முடியாது இல்லையா, தனிப்பட்டோ இல்ல வேற யாரோடதையோ அப்படி இருக்க முடியாது இல்ல, அது போல. அதனால அப்படி இவர்கள் வைதிக அனுஷ்டானத்தை மீறாமல் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கறத சொன்ன, இப்போ சீவைகுண்ட லோகத்துல கிடைக்கக்கூடிய போகத்தை பத்தி சொல்ற, தாயார கடக்ஷத்திரனாலே கிடைக்கும். எஸ்மின் ஈசன் நமித்த சிரசோ யாபயித்வா சரீரம், இந்த தாயாருடைய திருவடி தாமரை பாத பத்மம் இருக்கு இல்லையா, அது போய் சரணாகிதி பண்ணான். சரணாகிதி பண்ணவர்கள் வர்த்திஷ்யந்தே விதமசிப்பதே வாசுதேவத்து தன்யா, வாசுதேவனுடைய அந்த சீவை கொண்ட லோகத்திலே தன்யர்களாக இருக்க போகிறார்கள் என்று அர்த்தம். அந்த தாயாருடைய பாத பத்மம் இருக்கு இல்லையா, திருவடி தாமரை, அதை ஆசித்தவர்கள் இப்படி இருக்கார்கள். அந்த பாத பத்மத்தினுடைய பெருமையை முதல்ல சொல்ற, சேவே தேவி திரிதசமகிலா மௌலிமாலார்ச்சிதந்தே, தேவி தேவியே, தேவலோகத்து ஸ்திரீகள்லாம் யார் யார் இருக்காளோ, இந்திரனுடைய பத்னி, வருணனுடைய பத்னி, குபேரனுடைய பத்னின்னு யார் யார் ஸ்திரீகள் இருக்காளோ அவர்கள் எல்லாரும் வந்து தாயார் திருவடியிலே வந்து விழுந்து வணங்க, அந்த தலைகள்லாம் வரிசையா இருக்கான், அந்த தலைகள்ல இருக்கக்கூடிய மாலைகள் இருக்கு இல்லையா, அந்த மாலையினாலேயே தாயார் திருவடிக்கு அர்ச்சனை நடக்கிறதா, உற்பத்தினாலே அர்ச்சனை நடக்கிற மாதிரி உத்தவத்தராக வந்து சேவிக்கிறார்கள். அவர்கள் கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய மாலைகளே தாயார் திருவடிக்கு அர்ச்சனை. பிரணத சுர கிரீட்ட பிராந்தம் அந்தார மாலா விகலித்த மகரந்த ஸ்நிக்த பாதார விந்தா அப்படிங்கிற தேவநாயக மந்திராசத்தர், அப்படி தேவர்கள்லாம் வந்து செவிக்கும் போது அவர்கள் தலையில இருக்கக்கூடிய மந்தார புஷ்பத்திலிருந்து தேன் வந்து பெருமாளுடைய திருவடியை நினைக்கிறதாம். விஷ்ணு பதே பரமே மத்வ உத்சஹா, விஷ்ணுடைய திருவடியில் தேன் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது உண்மையாக்கும். அந்த மாதிரியாக தேவர்களும் தேவிகளும் ஆக பெருமாளை தாயாரை செவிக்க வரும்போது அவருடைய கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களே சேர்த்து தாயார் திருவடியில சமர்ப்பிக்கிற புஷ்பங்களா இருக்கும். சேவே தேவி திரிதச மகிழா மௌலிமால் ஆர்ச்சி தந்தே, திரிதசன தேவர்கள் மகிழான அவர்களுடைய பத்தினிகள், அவருடைய மௌலி மாலா சிரசே ஒரு மாலையாக, அதனாலே அர்ச்சி நின்றே அவருடைய பாதபத்மம் அர்ச்சிக்கப்பட்டது. சித்தி கஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம், விபத்துகள் எல்லாம் இல்லாமல் சம்பத்துகள், துக்கம் இல்லாமல் சுகம், சுகத்துக்கு காரணமானவை எல்லாம் சித்திக்கக்கூடிய இடம் சித்தி கஷேத்திரம் அப்படிங்கிறது தாயார் திருவடியம். நல்ல நல்ல சம்பத்துகள், நல்ல நல்ல ஐஸ்வர்யத்துக்கு சித்தி கஷேத்திரம் இது. சமித விபதாம், சம்பத்துன்னு வந்தாலே கூட விபத்து வரும், ஆனா விபத்து இல்லாமல் சம்பத்து மாத்திரம் வரணும் அப்படின்னா அது தாயாருடைய திருவடியிலிருந்து கிடைக்கும். சித்தி கஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம் பாத பத்மம், மோக்ஷந்தான், அல்ல ஐஸ்வரியம் உண்டு ஆனா ஆபத்தே கிடையாதுன்னா மோட்சம்தான். நமித்த ஈஷத்து நமித்த சிரசா, அந்த தாயார் திருவடியில ஈஷத்து நமித்த சிரசா, கொஞ்ச தலைவன் நீங்கினான், ஒண்ணும் பண்ணல, கை கூப்பி இந்த தலையை குனிஞ்சான், என்ன அதை சரணாகிதி பண்ணா அர்த்தம், பண்ணா என்ன ஆச்சுன்னு கேட்டா யாபயித்வா சரீரம், சரீரத்தை தாண்டிட்டும் வர்த்திஷ்யந்தே விதமசிபதே வாசுதேவத்தே தன்யாஹா, பகவானுடைய இந்த சீவை குண்ட லோகத்திலே இருக்க போகிறார்கள். தன்யா, என்ன பாக்கியம், என்ன அர்த்தம், என்ன பாக்கியம் பாருங்க, தாயார் திருவடியில மெதுவா இப்படி தலையை குழி ஒரு சரணாகிதி பண்ண, வேற ஒன்றும் பண்ணல, ஆனால் சீவை குண்ட லோகத்துல ஆனந்தமா இருக்கான். வித்தமசி பதே, தமசு இல்லாத இடம் சீவை குண்ட லோகம், அதுல போய் இருக்க போறாங்க அப்படின்னா அதுதான் என்ன பாக்கியம்னு கொண்டாடுற. அப்படி அந்த பாக்கியம் கிடைக்கும்படியாக இவன் பாபங்களை எல்லாம் தொலைச்சி சம்சாரத்தை தாண்டி சீவிகண்ட லோகம் போகும்படியா என்ன பண்ணான்னா, ஈசத்து நமித்த சிரசா, தாயார் திருவடியில் அப்படி மெதுவா தலை குனிஞ்சான். சரணாகித்தினா இந்த ஒண்ணும் கிடையாதே, மெதுவா தலை குனிகிறது, தலை குனிகிறதெல்லாம் கூட விரும்புதா, உண்மையில சரணாகித்தினா என்ன அப்படின்னு கேட்டானா, அது ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியம், அது ஒரு வருஷம் செய்ய வேண்டியதா, இல்ல ஒரு மாசம் செய்ய வேண்டியதா, இல்ல ஒரு வாரம் செய்ய வேண்டியதா, இல்ல ஒரு நாள் பூர்த்தியா இருந்து செய்ய வேண்டியதா, ஒண்ணும் கிடையாது. ஈஷத்தை திடீர்னு போனா சரணாகிதி அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிருத்தோங்க,
நமித சிரசா தாயார் திருவடியிலும் எதுவா போய் கொஞ்ச காலம் அப்படி தலையை குனிஞ்சு சரணாகிதி பண்ணவன். யாபயித்வா சரீரம், இந்த சரீரத்தை கைங்கறி பண்ணி முடிச்சுட்டு, வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவ்யா, வாசுதேவனுடைய அந்த ஆச்சரியமான தமஸ் ரஜஸ் குணங்கள்லாம் இல்லாததான சீவை என்ற லோகத்திலே இருக்க போகிறார், மோட்சம் கிடைக்கும் என்பதாக அர்த்தம். தன்யாகனா அவளுடைய பாக்கியம், சம்சாரத்தில் பிறந்து வச்சு இப்படி ஒரு பாக்கியம், இங்கேயும் சௌக்கியமா இருக்கா, சிவிகின்ற லோகமும் கட்டாயம் கிடைக்கும் இருக்கும். தாயார் கடாட்சத்தை பெற்ற பாக்கியம், அந்த கடாட்சத்தை நம்பக்கூடிய பாக்கியம். எத்தின் நமித்த சிரசோ யாபயித்வா சரீரம், யாபயித்வா சரீரம் வர சரீரத்தை மெதுவா கழிச்சுட்டுன்னு இருக்கும், சரீரம் தானா போறது. இவன் என்ன பண்றா அப்படின்னா, சரீரம் எப்படி போறது, சரீரத்தை பத்தி கவலை எல்லாம் இல்லை, ஏன்னா அது போறது போறது, அவ்வளவுதான், போக விட்டுடுறா சரீரத்தை, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கும். சரீரத்துக்காகவே கரைந்து இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இந்த சரீரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லாம சரீரம் யாபயித்வா, சரீரத்தை அதன் போக்குல போக விட்டு, ஏன்னா சரீர மாத்தியங்களும் தர்மசாதம், சரீரத்து மேல கோபமும் இல்லை ஆசையும் இல்லை. ரொம்ப கோபப்பட்டு சரீரத்தையே நான் மாய்ச்சிக்கிறேன் அது கிடையாது, ரொம்ப ஆசைப்பட்டு இந்த சரீரத்தில் சாப்பிட்றா இது பண்றேன் அதுவும் கிடையாது. சரீரங்கிறது ஒரு காலக்ஷேபத்துக்கான ஒரு ஒரு உபகரணம், இங்க இருக்கிற காலத்துல காலக்ஷேபம் பண்ண முடியும், காலத்தை அப்படியே தள்ளன முடியும், அதுக்கு சரீரம் தேவையா இருக்கு. அதனால யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவ்யா, பகவானுடைய லோகத்தில் மகாபாகியசாலிகளாக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய வைபவத்தையும் சொல்லிட்டேன். இங்கே எப்படி இருக்கணுங்கிறத போன ஸ்லோகத்துல சொன்ன, மோட்சம் கிடைக்கக்கூடிய வைபவத்தையும் சொல்லிட்டேன். சானுப்ராச பிரகட்டிததை சாந்திரவாத்சல்யதிக்தை அம்பஸ்னிக்தைர் அமிர்தலஹரீலப்தசப்ரம்மசரியை கர்மே தாபத்ரய விரசிதே காடதத்தம் க்ஷணம் மாம் ஆகிஞ்சன்யக்ரபிதமனகைஹி ஆர்த்ரிய ஆர்த்ரயதா கடாக்ஷைஹி. மறுபடியும் கடாட்சத்துக்கு ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலிருந்து அடுத்து வேற ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பம், அதை நாம் அப்புறமாக பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.